லட்சியம் அடைச்சு உன் பக்கம் தான்டா. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற, இளையபாரதம் பத்திரிக்கை ஆபீஸ்ல நீ வொர்க் பண்ற. டைம் ஆயிடுச்சு, போலாம். May I come in, sir? Yes, come in. I am Anand, sir. Excellent. Class name first, sports name first. அம்மா, இதுக்கு முன்னாடி ஏதாவது பத்திரிகையில வர்க் பண்ணிருக்கியா? எனி எக்ஸ்பீரியன்ஸ்? வெற்றி முரசுங்கிற பத்திரிகையில வர்க் பண்ணிருக்கேன் சார். இப்போ ஏன் வர்க் பண்ணல? எனக்கும் ஒரு கொள்கை இருக்கு, பணத்துக்காக மட்டும் ஒரு பத்திரிக்கை வாழக்கூடாது. அது மூலயமா மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செய்யணும். என் கொள்கைக்கும் அங்க நடக்கிறதுக்கும் ஒத்து வரல, அதனால தான் வந்துட்டேன் சார். பத்திரிகை மூலமா மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்ய முடியும்னு நீ நினைக்கிற? எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியும் சார். விலைவாசி ஏறுறது இறங்குறது, அரசாங்கம் மக்களுக்கு செய்யற சலுகைகள், கொலகார கொள்ளக்கார இவங்க செய்யற அநியாயங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்துறதே பத்திரிக்கை தான் சார். அது மூலமா உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு உயரும்னு நீ நினைக்கிற? நான் உழைக்கிற பத்திரிக்கை உயர்ந்து அதை படிக்கிற மக்களோட எண்ணங்கள் தெளிவாயிட்டா அதுவே போதும் சார். என் வாழ்க்கை மட்டும் உயரணும்னு நான் நினைச்சு பார்த்தது இல்லை சார். எனக்கு போட்டோகிராஃபிலோட நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு சார். இந்தாங்க நான் எடுத்த ஸ்டில். வெரி குட், வெரி குட். நீ எடுத்த படங்களை பாக்குறப்போ இதுல அழகு இருக்குன்னு சொல்றதை விட நிறைய அர்த்தங்கள் இருக்கு. பேர் மஞ்சு. ஹலோ. நம்ம பத்திரிகை ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிற பொண்ணு, வெரி பிரைட் கேர்ள். இவர் பேர் ஆனந்த். இவரை நம்ம பத்திரிகைக்கு ரிப்போர்ட்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். நம்ம கிட்ட ஒரு ஃபைல் இருந்தது இல்லையா, வெரி சீக்ரெட் ஃபைல், அத இவர்ட்ட கொடுங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். உட்காருங்க. தேங்க் யூ. என்ன போனவன ஆளே காணா? ஏய், போன விஷயம் என்னாச்சு? முத வாய தரடா. என்னடா வேலை கிடைச்சிச்சா? டேய், வேலை கிடைக்காம சூட் தருவனா? எல்லாம் ராசி தாண்டா. ரொம்ப சந்தோஷம். உன்ன மாதிரி படிச்ச இளைஞர்கள் உழைப்பில தான் இந்த நாடே முன்னேறும். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? குளிச்சிட்டு இருக்காரு. சரி, நீ சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போ. அம்மா. மஞ்சு. அம்மா மஞ்சு. என்னப்பா வேணும்? நான் குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டேன். டிபன் சாப்பிடுறீங்களா? அம்மா, எனக்கு வெறும் வயித்துல சாப்பிட்டா ஜீரணமே ஆவறது இல்லையம்மா. அல்சர் கம்ப்ளைண்ட் வந்துருமோ என் ஃப்ரெண்டு சொன்னான். நீ குடுக்கறத குடுத்துட்டீன்னா நான் வாங்குறத வாங்கிட்டு அப்புறமா சாப்பிடுவேன். அதுதான் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்கேன். எனக்காக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் 5 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்காமா. மஞ்சு, டைம் ஆச்சுமா? சிறுகுடல பெருங்குடல் திங்கிதுமா. பேசாதீங்கப்பா. நீங்களும் உங்க அப்ளிகேஷனும் அப்ப சம்பாதிச்சுதான் பிள்ளைங்களை காப்பாத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. இங்க நான் சம்பாதிச்சு உங்களுக்கு குடுக்கறதுக்கு காசு கொடுக்கணும்ல? ஏப்பா அப்படி குடிச்சு குடிச்சு குட்டி சோறா போறீங்க? என்னமா குடிய பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற? குடி குடிய கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும்னு போர்டு போட்டுக்கிட்டு வச்சிருக்கானே கடக்காரன், அவனே திறந்து வச்சுக்கிட்டு தான் விக்கிறான். வந்து பாரு எத்தனை பையன் கியூல நிக்கிறான்னு. இந்த நாட்டுல எவன் குடிக்கல? டீ குடிக்கிறான், காபி குடிக்கிறான், பீடி குடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான். நாமளே குடிமக்கள் தாமா? சாதாரண குடிமக்கள் இல்ல, பெருங்குடிமக்கள். நம்ம கவர்மெண்டே சொல்லுதுமா. பெரிய தத்துவத்தை சொல்லிட்டு தான் நினைப்போ. இந்த குடிகாரனுங்களை எல்லாம் நாட்டுல நடமாட விட்டுருக்கானுங்களே, அவங்கள சொல்லணும். மஞ்சு, நீ சொன்னாலும் சொல்லாட்டி தத்துவத்தின் பேர்ப்படமே பாட்டில்ல தாமா இருக்கு. சமத்துவத்தை எடுத்து சொல்ற அதனுடைய மகத்துவமே தனிமா. பாட்டில போட்டுக்கிட்டு 10 பைசாவுக்கு ஊறுகாய வாங்கி நாக்கில தடவிக்கிட்டு ரோட்ல ராஜநட போட்டுக்கிட்டு ரெண்டு பேரா நடந்து வர்றப்ப இருக்கிற சுகம் இருக்கு, அது தனிமா. பேசி முடிச்சிட்டீங்களா? வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுவோன்னு எப்பவாவது நினைச்சீங்களா? பொழுது விழுந்து பொழுது போனா குடி குடி குடி, அந்த குடி தலையில இடிதான் வேணும். குடிகாரனுங்களே பார்த்து திருந்தினாலே தவிர அந்த ஆண்டவரே வந்தாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. வெள்ளக்கார நாட்டுல குடிக்கிறத கடமையாவே வச்சிருக்கான். என்ன அவன் வெதர் அப்படி,
அங்க பொறுக்க வேண்டிய எண்ணெயில இங்க பொறுக்க வச்சு ஆண்டமா அவஸ்தப்பட வைக்கிறான். அணையிலேயே தண்ணி இல்லைங்கிறான், பின்ன நான் வேற எண்ணத்தையுமா குடிக்கிறது? நீங்க என்னத்தை குடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு குடுக்கறதுக்கும் பணம் இல்ல, குடிக்கிறதுக்கும் பணம் இல்ல. ஏண்டி அவர்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே? உனக்கு ஆபீஸ் டைம் ஆகுதுல்ல, நீ கிளம்பு. வம்பு பண்றவங்க கேளு. பொன்னி பொன்னி, நீயாவது கூட தாலி ஒண்ணு தான் போட்டிருந்த, அதையாவது விட்டீங்களா? அடி போடி பைத்தியக்காரி, நான் சுயமரியாதைக்காரண்டி. ஆணுக்கு பொண்ணு அடிமை இல்லைங்கறத இந்த உலகத்துக்கு நாங்க எடுத்து சொல்றோம். தாலிங்கிற அடிமை விலங்க உடச்செறிஞ்சு பெண் இனத்தையே காப்பாத்த போறோம். குடிகார முண்டாட்டி எவ்வளவு கழுத்துல தாலி போட்டுருக்கலா பாரு, இருக்காது. என்ன அதுதான் எங்க கொள்கையே. கோவலனுக்காக கண்ணகி கால் சிலம்பையெல்லாம் கழட்டி கொடுத்துருக்கா, நீ என்னமோ கழுத்துல காதல் ஒண்ணுமே இல்லைங்கிற. அண்டா குண்டா இருந்தா எதையாவது எடுத்து கொண்டா. அண்டா வச்சு குடிக்கிற அளவுக்கு கொண்டா கொண்டா கேக்குதா? அண்டா என்னடி அண்டா, ஒவ்வொருத்தரும் அரமனை வச்சே குடிச்சிருக்கான். வயசு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு பொறுப்பில்லாத மனுஷனை கட்டிக்கிட்டு நெருப்புல நிக்கிறாளா? போது நிறுத்து, நேத்து போட்ட தண்ணி இன்னைக்கு என் கண்ணு வழியா வெளியே வந்துடும் போல இருக்கு. இப்ப குடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அண்ணே அண்ணே, என்ன அண்ணே, 27 தான் ஆச்சு, அதுக்குள்ள வாடகைக்கு வந்துட்டீங்க? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் விவகாரம், நான் ஸ்டேட் கவர்மெண்ட். குடி தண்ணீர் பிரச்சனை எனக்கு தீராத பிரச்சனை. கொஞ்சம் லோன் கொடுத்தீங்கன்னா நான் திருவான்மியூர் வரையிலும் போய் என் தண்ணி பிரச்சனையை தீர்த்துக்குவேன். என்னே வயசு பொண்ண வச்சுட்டு இப்படி குடிக்கிறீங்களே? அந்த தப்பில நான் பண்ண மாட்டேன், நான் மட்டும் தனியா தான் திருவான்மியூர் போறேன். வேணுமே என் பொண்ணை கேட்டு பாருங்க. என்னங்க, நீங்க எப்ப குடிக்கிறத நிப்பாட்டுறீங்களோ அப்பதான் உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது. கவலையே படாதீங்க, நான் எப்ப குடிக்கிறத நிறுத்த போறேன் தெரியுமா? எப்பா? நான் செத்து போன ஒரு பாரு. என்ன என்ன பண்றது? பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷெட் இருக்கா? மெக்கானிக் ஷெட்டா? சுத்தி இருக்கிறது எல்லாம் சுடுகாடு தாமா. ஆம்பளைங்களே இந்த இடத்துக்கு 5 மணிக்கு மேல வர மாட்டாங்க. நீ பொண்ணு தனியா வந்து மாட்டிக்கிட்டியாமா? கொஞ்சம் துணையா நில்லுங்களேன். நல்ல கதையா இருக்குது. உன் உயிருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்தா என் உயிருக்கு யாரு பொறுப்பு? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. சார் என்னங்க? வண்டி நின்னு போச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? கொஞ்சம் எப்படி வாங்க. இந்த உதவிய நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். குடிக்க மாட்டேன். சத்தியமளி தங்கம் 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 பித்தளை போங்கடா. ஆமா, அது அவனை என் விடுறா விடுறா வேணாம். எந்த கம்பெனில போனஸ் வாங்கினாரோ போறப்பவே காலி பண்ணிட்டு போனஸ் தரலன்னு குறை சொல்றது. இவன் கொடுத்துட போறான் அண்ணன். வாங்கண்ணே மெதுவா இடுப்புல கை விடுவயா? வர வர தொப்பியுமே எல்லாரும் மறந்துட்டாங்க. போலீஸ்கரையா போடுங்க. ஆமா ஆமா. என்ன அண்ணா? தம்பி வாங்க. என்னப்பா எங்க போறோம்? போ நம்ம வீட்டுக்கு தான்.
நம்ம வீடுனா எந்த வீடு சின்னதா இல்ல பெருசா உள்ள நுழைஞ்சீங்கன்னா தெரியும் அப்படியே யாருங்க வீட்ல யாருது யார் நீங்க பொன்னையான்ற ஒரு வீடு இதானே ஆமா அவருக்கு என்ன ஆச்சு அவருக்கு ஒண்ணு ஆகலங்க குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தாரு ஏன் வண்டியில கூட்டி வந்தா அப்பா சச்சச்சச்சச்சே உங்களோட இதே பொழப்பா போச்சு ஏடா எங்கடா எழுதிட்டு போறீங்க இங்கடா படுங்க அப்பா ரொம்ப நன்றி தம்பி ஏமா இப்படி வயசுக்கு வந்த பொண்ண வச்சிட்டு குடிக்கறாரே நீங்க கண்டிக்க கூடாதா சொன்னா எங்க தம்பி கேக்குறாரு இவர்கிட்ட ஒவ்வொரு நாள் பொழுது போறதே ஒரு யுகம் போற மாதிரி இருக்கு நீங்க மட்டும் இல்லமா இந்த நாட்டுல எத்தனையோ குடும்பங்கள் எல்லாம் குடியனால தான் நடுத்தருக்கு வந்திருக்கு குடிய ஒழிச்சா தான் குடிகாரங்களை ஒழிக்க முடியும் நான் வரமா எனங்க இந்தங்க ஆட்டோ ஃபேர் வேணா உங்க அப்பாவ திருத்தி உங்க அம்மாவோட கண்ணீரை நிரந்தரமா துடைச்சிங்கன்னா அது போதும் ஹலோ முப்பது நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு நிமிஷத்துல மிஸ் பண்ண பாத்தீங்களா தேங்க்யூ பரவாயில்லங்க பேப்பர்ல என்ன கொடுக்க பாருங்க அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி நாளை இந்தியா வருகிறார் அவர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு அதானே இது பழைய பேப்பரு புது பேப்பர் படிங்க காணவில்லை என் மகள் மணிமேகலையை காணவில்லை கண்டுபிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தரப்படும் 5000 ரூபாய் என்ன அடையாளம் கண்டுபிடிங்க என்ன தலைமுடி வெள்ளையாக இருக்கும் சின்ன வயசுலயே பித்தத்துல நரைச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வெள்ளை சேலை கட்டி இருப்பாள் சின்ன வயசுல புருஷன் செத்து போயிட்டான் நினைக்கிறேன் வயது 80 என்ன அவ்வளவு காணாம போயிட்டாங்களா இத கண்டுபிடிச்சு கொடுத்தா என்ன கொடுக்காட்ட என்ன யார் விளம்பரம் கொடுத்துருக்கா பாருங்க அவங்க அம்மா அவங்க அம்மா வயசு 108 ஒரே கரெக்ட் குடும்பமாவே இருக்கு யூனிஃபார்ம் போட்டதுல இருந்து இந்த ஒரு வேலையை தான் ஒழுங்கா செய்றீங்க இல்ல சார் மூணு வேலை செய்யறேன் சார் என்னையா சாப்பிடறதா தொப்பியங்கயா உங்க தலைமையில இருக்கு சார் உன் தொப்பியங்கயா ஓ ஏன் தொப்பியா டேபிள் மேல வச்சிட்டேன் கான்ஸ்டேபிள் மேல வச்சிடறேன் யூஸ்லெஸ் என்னங்க பஸ் வரலையா போக மனசு வரல ஆமா ஏன் இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கல இன்னும் நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு எனக்கு கிடைக்கல எந்த மாதிரி பொண்ணா நீங்க நினைக்கிறீங்க கேள்வியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஏ சொல்ல பயமா இருக்கா இல்ல வெக்கமா இருக்கா எனக்கு என்னங்க வெக்கா அதானே இந்த கால தாம்பளைங்களா வெக்கப்படுறது அதானங்க ஆம்பளைங்களா அப்படி சொல்லிட்டீங்க ஏ சொன்ன கோவம் வருதா உண்மைதானே எந்த ஆம்பளைங்க தான் சொன்னபடி நடக்கறாங்க அந்த அனுபவம் எங்காவது நடந்திருக்கா ஏன் நடக்கல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அதுக்கு பொண்ணுகளும் தாமா காரணம் என்ன பேச்சே காணா நான் விரும்புற பொண்ணை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை மலர் நினைவுகள் வியாழக்கிழமை தெலுங்கு படம் வெள்ளிக்கிழமை ஒலியும் ஒளியும் சனிக்கிழமை இந்தி படம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படம்னு வீடு வீடா ஓடக்கூடாது வரவுக்கு தக்க செலவு செய்யணும் அப்படி ஒரு பொண்ணை தான் நான் எதிர்பார்க்கறேன் அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா சொல்லுங்க நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் சரிதா அந்த மாதிரி பொண்ணு இந்த காலத்துல எதிர்பார்க்கறீங்க ஆமாங்க நான் பிரஸ் விளையாடம் போறேன் வாங்க டிராப் பண்ணிட்டு போறேன் பரவாயில்லைங்க எனக்கு பஸ் வந்துருச்சு நான் வரேன் சரி காலேஜ் ஃபங்க்ஷன்ல என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னேன்ல அதுல ஸ்டில்ஸ் எடுக்க ஒரு நல்ல போட்டோகிராஃபர் ஏற்பாடு பண்ணுங்க அதுக்கு என்ன ஆனந்த் அம்சா போச்சு ஓகே டாடி லஞ்ச் கொண்டுருவீங்களா நான் போன் பண்ணேனே ஓகே டாடி கூப்பிட்டீங்களா சார் ஆமாப்பா சாந்தி படிக்கிற காலேஜ்ல நாளைக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அவ டான்ஸ் ப்ரோக்ராம் கூட இருக்கு ஒரு போட்டோகிராஃபர் தேவைப்படுது நீ போய் கவர் பண்ண நல்லா இருக்கும் ஓகே தேங்க் யூ
என்னாச்சு உனக்கு? டேய் என்னாச்சு உனக்கு, திரும்ப திரும்ப சிரிக்கிற? அத ஒண்ணுமில்லடா. டேய் உண்மையே சொல்ல போறே இல்லையா? ஒண்ணு இல்ல, கேட்கணும்னு நினைக்கிறேன். அத எப்படி கேக்கறேன் தெரியல. டேய் என்னடா சொல்ல போற? அப்புறம் என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நிச்சயமா நினைக்க மாட்டேன். இத பாடுறா. நானும் நல்ல பொண்ணுதான். என்னடா இதெல்லாம், உண்மை சொல்றா? என் ஆட்டோல வந்த ஒரு பொண்ணு என்ன வார்த்தையாலே மடக்கிட்டு இறங்குறப்ப இதை எழுதி வச்சுட்டு போயிட்டா. இதை எனக்காக எழுதினாலா இல்ல எழுதி வச்சதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாளான்னு தெரியல. அவ நிச்சயமா உனக்கு எழுதிருக்கா. ஏன்னா என் ராஜா ஆட்டோல வந்த பொண்ணு வேற யாருக்கு எழுத போறா? அது மட்டும் இல்லடா, எப்பயுமே பொண்ணுங்க காதல பேப்பர்ல தான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம்தான் ப்ராப்பரா மூவ் பண்ணுவாளுங்க. இந்த சீட்டை படிச்சதுல இருந்து என் மனசுல ஒரு இனம் புரியாத ஆசை அலமோதிட்டு இருக்கு. பின்ன இருக்காதா மோதுறது பொண்ணாச்சே, யார் அவ? அவ பேரு மஞ்சு, பத்திரிகை ஆபீஸ்ல ஒர்க் பண்றா. மஞ்சுவா? நான் அப்பவே நினைச்சேன். டேய் பொருத்தமான பொண்ணுதான். கங்கராச்சுலேஷன். எஸ் செல்வநாயகம் ஹியர். டாடி நான் சாந்தி பேசுறேன். ஹலோ டார்லிங். என்னம்மா காலேஜ் ஃபங்க்ஷன்ல ஆனந்த் எடுத்த ஸ்டில்ஸ் இன்னும் கொடுத்திருப்பீங்களா டாடி? அப்படியாமா, உடனே ஆனந்த் கிட்ட சொல்லி கொண்டு வர சொல்றேன். ஓகே ஓகே டாடி, தேங்க் யூ. வாங்க வாங்க, நான் உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். அப்படிங்களா, தேங்க்ஸ். அன்னைக்கு இந்த சீட்டை விட்டுட்டு போயிட்டீங்க, இந்தாங்க. இல்லைங்க, என் மனசை விட்டுட்டு போயிட்டேன். என்ன பேச்சை காணோம்? என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு ஆட்டோ டிரைவருக்கு இப்பதான் இதயம் உதயமாயிருக்குன்னா என்னால நம்பவே முடியல. எல்லாரும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோ டிரைவர் இருக்கானே, அவன் ஒரு சுமை தாங்கி வழிகாட்டி கலங்கரை விளக்கம். உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். யாருக்குமே கட்டுப்படாத என் இதயம் உங்க கண் பார்வையில சைலண்ட் ஆயிடுச்சு. அதனால என் மனசு பறி கொடுத்துட்டேன். நீங்க என்ன விரும்புறது உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்கு. நான் கூடதா மஞ்சு, இன்னில இருந்து நான் ஒரு புது மனுஷன். தப்பா எடுத்துக்கலனா நான் உங்ககிட்ட சாரி, உங்ககிட்ட தனியா பேச ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன ஒப்படைச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? உங்களோட நல்லது கெட்டதுல பங்கெடுத்து போறவனா? என்கிட்ட எதையும் மறைக்காம பேசலாம். ஓகே ஓகே. ஹலோ, வாங்க அனந்த். ஹலோ. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் வந்தேன். உட்காருங்க. தேங்க் யூ. இந்த உங்க ஸ்டில். என்ன பியூட்டியா எடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக உங்களை எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். இதை விட நல்லாவே எடுப்பேன். அப்ப எடுத்துருக்கலாமே. லொகேஷன் தெரியல, இன்னும் நாளை கண்டிப்பா இருக்கிறேன். உங்க ஸ்டில்ஸ் மட்டும் இல்ல, உங்க பேச்சு கூட ரொம்ப அழகாதான் இருக்கு. இந்த ஸ்டில்ஸ் பாக்கும்போது என் உருவம் மட்டும் தெரியல, பின்ன உங்க உருவமும் சேர்ந்து தெரியுது. ஆமா, ஸ்டில்ஸ் மட்டும்தான் கொடுத்தீங்க, இன்னொன்னு கேட்டா கொடுப்பீங்களா? நிச்சயமா, என்ன கேட்டாலும் கொடுப்பேன். உங்களையே கேட்டா கொடுத்துருவீங்களா? சாந்தி. ஆனந்த், ஐ லவ் யூ. ஐ அம் சாரி. ஆனந்த், மறியல் போராட்டத்துக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? இந்த நாட்டு ஜனத்தொகையில உனக்கு குறையும். வாய கழுவியா, அவசரம் பிடிச்ச மாதிரி. ஓ, பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது, வந்தா உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது. நான் சாகிறதுக்கு பயப்படலையா? நான் செத்து போயிட்டா என் முண்டாட்டி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறவாளா? அதுக்கு தான் சாகிறதுக்கு பயப்படுறேன். உன் சம்சாரத்தை சும்மா சொல்லக்கூடாது,
கண்ணகி சிலைக்கு பக்கத்துல அவளுக்கு ஒரு சிலை வைக்கணும். அந்த காலத்துல என் முடி சுறுசுறுலா இருந்தது, பூரா முடி என் பொண்டாட்டி புடுங்கி எரிஞ்சிட்டா. பொண்டாட்டி அடக்கி ஆடுறதே ஒரு கொலையா? சி கலையா? ஆமா, உன் சம்சாரம் எப்படியே? என் சம்சாரம் தலைமுடி எல்லாம் புடுங்க மாட்டா, மீசதான். அவ புடுங்கி புடுங்கித்தான் என் மீச இந்த சைஸ் ஆயிடுச்சு. அதுல இருந்து என்ன புரியுதுன்னா, புடிக்க வேண்டியதானே? அவ சும்மா இருந்தாலும் நீ புடுங்க சொல்லுவ போல இருக்க. நீ குடுத்து வச்சவையா, நான் தான் ஆலையில மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிட்டேன். யோ, ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து என் சம்சாரத்தை தள்ளிட்டு வந்துருவா? அது இல்லையா, புத்திமதி சொல்லியா? புத்திமதி சொல்லுவேன், உன் சம்சாரம் என்ன அடிப்பா? கண்டவன் சம்சாரத்துக்கிட்ட எல்லாம் அடி வாங்குறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? இந்த பாரு நாயுடு வர்றாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவு சொல்லிரு. மாட்டாடா அஞ்சு பிச்சை கேட்க கூடாது, கெஞ்சி காதலிக்க கூடாது. நம்ம குருநாதர் பிரிச்சுதான்டா. அப்படின்னா அவர் வழியும் ஃபாலோ பண்ணிடுவோம். அடப்பாவி, அரை பாட்டில குடிச்சிட்டு குறை பாட்டில கையில கொடுத்த கொண்டுட்டு ஓடி போயிட்டா. புள்ளி, நான் ஃபுல் தண்ணி. இன்னைக்கு ஃபுல் தண்ணியா? ஏங்க, வயசுக்கு அந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி தினம் குடிச்சிட்டு வரீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இருந்தா நீ போட்டுக்கிட்டே வந்திருக்க. சும்மா சொல்லப்படாது, சுத்தமான சரக்கு. ஆந்திரா பார்டர்ல ஆர்டர் பண்ணி காய்ச்சின சரக்கு. பொண்ணு வேலை கிளம்பிட்டு இருக்கா, சத்தம் போட உட்காரு. நீ என்ன சொல்றது? நான் நின்றுட்டு இருப்பேன், உட்காந்துட்டு இருப்பேன். நான் சொல்ற தண்ணி நீ கேக்குற? வாமா மஞ்சு, வேலைக்கு கிளம்பிட்டியா? உனக்கு பூ வாங்கிட்டு வந்தேன், அது எங்க வச்சேன்னு தெரியல. ஏண்டி எங்க வச்ச? அப்பா, நீங்க எனக்கு பூ எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம். எங்களை கண் கலங்காம காப்பாத்துறா, அதுவே போதும். நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு தினமும் இப்படி நீங்க குடிச்சிட்டு வந்தா என்ன பார்த்தோம்? நீங்க என்னைக்குதான் திறந்து போறீங்களோ, நம்ம குடும்பத்துக்கு என்னைக்குதான் விடிவு காலம் வருமோ? நீ வாடா. என் பொண்ணு என்ன குடிகாரன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டா பாத்தியா? காய்ச்சிரவனை நீ பாட்டு சொல்லிடு, நான் குடிக்கிறத நீ பாட்டுற. ஆமா, பூ வாங்கிட்டு வந்தனே, எங்க வச்சேன்? ஒருவேளை அந்த பூக்காரியோட கொண்டையில கண்டையில வச்சுட்டுனா? இப்பவே போய் அந்த பூக்காரியோட கொண்டையில போய் பாக்குறேன். நம்பவே கூடாது, செஞ்சாலும் செய்வாங்க. எங்க போனார் இந்த மனுஷன்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, எவ்வளையாவது செட்டப் பண்ணி கோல்டன் பீச்சுக்கு கொண்டு போயிருப்பார. சே, நம்மால் அப்படிலாம் செய்ய மாட்டார். யோ, நிறுத்தியா? மஞ்சு, என்ன இங்க? மண்ணாங்கட்டி, எந்த நேரத்துலதான் என்ன நிம்மதியா தூங்க விட்ட? எல்லாம் உன்னை தேடித்தான். என்ன தேடியா? ஆமா. என்ன சமாச்சாரம்? எல்லாம் உன் சமாச்சாரம் தான். இந்தா, இத வச்சுக்க. என்ன இதெல்லாம்? உனக்கு பிறந்தாளா? எனக்கு பிறந்தாள்னா நான் ஏன் உனக்கு வாங்கி கொடுக்கலாம்? பின்ன? யோ, நான் உன் லவரியா? எனக்கு வர புருஷன் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அதுல பாதி வேணாயா? அட்லீஸ்ட் கால் பங்காவது இருக்க வேணாம். அதான், நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுல உனக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்தேன். எத்தனை நாளைக்கு தான் உன்னை இந்த காக்கி ட்ரெஸ்லயே பாக்குறது? என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? அதான், உன்னை கலர் கலரா ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்க ஆசைப்பட்டேன், உடனே காசு கொடுத்து வாங்கிட்டேன். நெஞ்சில் என்னென்ன ஓசைகள், சந்தித்த நேரங்கள், சந்தோஷ ராகங்கள், உள்ளத்தில் காதல் வந்ததும் வந்தது. என்னென்ன ஆசைகள்?
ஓசைகள் நெஞ்சில் என்னென்ன ஓசைகள் எதிர்கட்சியாளர்கள் 50,000 பேர் அவுட்டுன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஒரு 3 MLA 4 MP தொகுதிக்கு லாரி போய்கிட்டு அப்போ செக் போஸ்ட் இல்லங்க? செக் போஸ்டா?
நீ ஒண்ணு செக்கா கொடுத்தா நம்ப மாட்டானேன்னு நான் கேஷாவே கொடுத்துறது. சுட சுட பகத்தியே காஷா. இல்ல. அருமை நீயே குடிச்சி. புள்ளி வைக்கிறா பொடிய சக்கரா. புள்ளி வைக்கிறா பொடிய சக்கரா. வணக்கம் அச்சி. தமிழ்நாட்டுல தண்ணி அடிச்சா ஐயப்பன் கோயில் பக்கத்துல தெரியுதா? தோப்பகரணம் போனோம். அவனை புடிங்கடா. வீட்டுக்கு வெரி குட். ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்க. உன் சின்சியர் ஒர்க்க இதை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். இது சம்பந்தப்பட்ட மேட்டர் ஃப்ரண்ட் பேஜ்ல போட சொல்லு. இந்த கள்ளச்சாராயம் கும்பல் பண்ற அக்கிரமங்களை ஜனங்க எப்படித்தான் ஜீர்ணிக்கிறாங்களோ தெரியல. ரொம்ப கொடுமைப்பா. அக்கா பேர் ஆனந்த். நம்ம பத்திரிகை நிருபரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். வணக்கம்மா. வணக்கம். சாப்பிடுப்பா. ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தா துணிச்சல் அட்டன் பண்ணு. நான் இருக்கேன். தேங்க்யூ சார். அயோக்கிய பசங்களே, கொள்முதல் பண்ணிட்டு வாங்கடான்னு சொன்னா பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னா வந்து சொல்றீங்க? எஜமா உங்க உப்பத்தினவங்க நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணலாம். புறம்போக்கு பசங்களா, என் சர்வீஸ்ல இது வரைக்கும் என் வண்டியை யாவன டச் பண்ணதில்ல. உங்களால இருக்கு பெரிய அவமானமா போச்சு. ரஸ்கல்ஸ். ஹலோ, நல்லப்பா பேசுறேன். என்ன வாய்ஸ் தெரியுதா? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சிக்கல். நம்ம வண்டி ஒண்ணு மாட்டிக்கிச்சு. எந்த வண்டி தெரியுமா? உன்னை எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏத்திக்கிட்டு வந்துச்ச அதே வண்டிதான். என்னது, உன்னால முடியாதா? என்னாச்சு, உன் கட்சிக்குள்ளே தகராறா? சட்டையை பிடிச்சிக்கிற அளவுகா? சரி சரி சரி, உன்னால முடியல வச்சிரு. உன்னை விட பெரிய இடம் எனக்கு தெரியும். அங்கேயே நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல. போய் அந்த பேப்பர் காரன சும்மா விடக்கூடாது. நம்பர் பிளேட் வரைக்கும் கிளீனா படம் முடிச்சிட்டான். அவனை நான் எப்படி பிடிக்கிறேன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. ஹலோ, செல்வநாயகம் ஸ்பீக்கிங். ஏய் செல்வநாயகம், உன்னை முதலும் கடைசியுமா எச்சரிக்கிறேன். இனிமே என் வழியில குறுக்கிடாத. ஏண்டா போன்ல மிரட்டுற? தைரியம் என்ன, நேர்ல வாடா. தேர் ஒண்ணுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன். அது வந்த உடனே தேர்லயே வந்து பாக்குறேன்.
ஏய் செல்வநாயகம், இனிமே உன் பேப்பர்ல கள்ளச்சாராயம் அது இதுன்னு மேட்டர நான் பார்த்தேன். அடுத்த நாள் உன் டாக்டர் நீ பார்க்க மாட்டேன். ஏய் இப்ப புரியதா யார் பேசுறதுன்னு? பேட பொண்ணு பொறுடா. ஹலோ ஹலோ. என்ன தம்பி யார் பேசுறது? யாரோ ஒரு திருட்டு ராஸ்கல் கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் போன்ல கூப்பிட்டு மிரட்டறான். எப்போ ஒருத்த சாராயம் காய்ச்சி வைக்கிறதுக்கு துணிஞ்சிட்டானோ அவன் தன் உயிரை பத்தியோ மத்தவங்க உயிரை பத்தியோ கவலைப்பட மாட்டாப்பா. அதுக்காக எவனோ ஒருத்தன் பிளாக்மெயில் பண்றாங்கிறதுக்காக இந்த பத்திரிக்காரன் பயந்துட்டா எப்படிக்கா? இவங்க அக்கிரமங்களை ஒழிக்கிறதா என்னோட முதல் வேலை. சார் 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 சார், எனக்கு ஒருத்த மிரட்டல் கடிதம் எழுதுறான் சார். என் வீட்டுக்கு போற ரோட்ல இருக்க சார் அவன் வீடு. உண்டிக்கு உண்டி வாடான்னு கிண்டி கூப்பிடறான் சார். கிண்டிக்கு வர சொன்னானா? நீ என்ன குதிரையா? என்ன பண்ண போறதா உத்தேசம்? அவன் இருக்கிற தெரு பக்கம் போறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். பேர் கூட நம்ம டிபார்ட்மெண்ட்ல உங்கள மாதிரி ஃபியூஸ் பண்ண பல்பு எல்லாம் ஏன் தான் இன்னும் கழட்டாம வச்சிருக்காங்களோ? யோ லைட் போடியா, யோ சுவிட்ச் போடியா. நீ போடு போடியா. நீ போடு போடியா. யாராவது ஒருத்தர் போடுங்கயா. போட்டுருவோம். அந்த பல்பு பீஸ் போச்சு. ஆமா சார். ஏன் தான் பீஸ் போன பல்பு இன்னும் கழட்டாம வச்சிருக்காங்களோ? முதல்ல உங்கள கழட்டிடுற மரியாதையா வெளிய போங்க. போங்கயா. தூக்கி தூக்கி பழக கையோட வந்துருச்சு. பங்காளி, இந்த ஜனங்கள் எல்லாம் சாராய சந்தானம் சாராய சந்தானம் என்ன சொல்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சகிக்க முடியல. அதனால ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். அப்போ தொழிலதிபர் சந்தானம் சொல்லுவாங்கல்ல, அதனால நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே அந்த புறம்போக்கு நிலம், அதை பட்டா பண்ணி கொடுத்துட்டா ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். என்னது குடிசையெல்லாம் காலி பண்ணாதான் பட்டா பண்ணி கொடுக்க முடியுமா? என்ன குடிசை தானே, நான் காலி பண்ணிடுறேன், நீ பட்டா பண்ணி கொடுத்துற. யோ நீ நினைச்சா பீச்சே எனக்கு பட்டா பண்ணி கொடுக்க முடியும்? இந்த மாதிரியா? ஓட்டு என் கையில, பட்டா உன் கையில. என்ன அப்படி வா வழிக்கு. ஓகே நீ என்ன வீட்டை காலி பண்ணலையா சாமி? நடு கார்த்திகை மாசம் காலி பண்ண சொன்னா நாங்க எங்க போவோம் சாமி? பெரிய ராஜ அரண்மனை, வீட்டை காலி பண்றதுக்கு நல்ல நேரம் பாக்குறியா? நாளைக்கு காலையில வருவேன், வீடு இருந்த இடமே தெரிய கூடாது. சரி போட போட. என்னடி இங்க? ஐயா என் குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கு, இப்பவோ அப்பவோன்னு இருக்கு, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. நம்ம நாட்டு நிலைமை தெரியுமில்ல உனக்கு? படுக்கவே இடம் இல்ல உனக்கெல்லாம், எதுக்குடி புள்ள? ஐய் முடிவா சொல்றேன், உரிசிகளை எல்லாம் பிரிக்கல, என்ன நடக்கும் தெரியாது. என்னடா செய்வீங்க? ஐய் கூட்டு வந்து இவங்கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? நாம காலையில வச்சுக்கோ, வாங்கடா. போங்கடா. ஐயா இந்த கொடுமைகளை கேட்க ஏழைகளுக்கு நாட்டுல நாதியே இல்லையா? ஏ இல்ல, நாளைக்கே கல்ட்ரை பார்த்து நான் ஏற்பாடு பண்றேன். அப்படியா சொன்னா? ஆமாங்க ஐயமா, காலி பண்ண சொல்ல நீ யாருன்னு மரியாதை இல்லாம சொல்லிட்டாங்க. எரியறத இழுத்தா கொதிக்கிறது அடங்கும்னு சொல்லுவாங்க. என்னால கொதிக்க வைக்கவும் முடியும், கொதிப்ப அடக்க வைக்கவும் முடியும்ங்கறத நிரூபிச்சு காட்டுறேன். ஏய் அந்த ஆனந்த் பய உடம்புல எத்தனை நரம்பு இருக்குன்னு எண்ணிக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். போங்க போங்க. ஹலோ ஹலோ. Thank you.
ஹலோ, அப்படியா? எப்படி வெளிய போயிருக்காரு? அம்மா, ஆனந்த் இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா, யார் செஞ்ச புண்ணியமோ காயத்தோட தப்பிச்சிருக்கான். இனிமேலயும் அந்த அக்கிரமக்காரங்களை விட்டு வைக்க கூடாது. தம்பி, உன் பிடிவாதத்தால ஒரு பாவமும் அறியாத அந்த அப்பாவி அடி வாங்கி சாகணுமா? அக்கா, உயிருக்கு பயந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியாதுக்கா. ஆனந்த அடிச்சிட்டான் தான் நீங்க நினைக்கிறீங்க. அவங்க என்ன அடிச்ச மாதிரி, அவன் அடிபட்டிருக்கலாம், ஆனா வலி எனக்கு தான். இந்த
அக்னி பகவானே நம்மள கேட்டுதான் அரசாட்சியே குடிசைகளிலிருந்து சாம்பல் சாராய வியாபாரி சந்தானத்தின் அட்டூழியம் மக்களின் அழுகை. செல்வநாயகம், நீ என் விஷயத்துல அடிக்கடி கிராஸ் பண்ற, படம் எடுத்தாலே நல்ல பாம்புன்னு தெரிஞ்சுக்குவேன் நினைச்சேன். கொத்தனாத்தான் உனக்கு புத்தி வரும் போல இருக்கு. மயிலே மயிலே நிச்சயமா இறக்க போடாதா. டேய் வினோத், எந்த முயற்சிக்கும் ஒரு அழுத்தமான அஸ்திவாரம் வேணும்டா. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா அடுத்த வாரமே மேரேஜ். சொல்றதுக்கு நல்லா தான்டா இருக்கு, அவகிட்ட பேசி புண்ணியலடா. ஆனா நான் அவ மேல உயிரையே வச்சிருக்கேன். சாந்தி, இனிமேல என்ன வெறுத்தினா என் இதயமே வெடிச்சு போயிடும். உன் பார்வைப்பட்டாலே நான் புத்தனா மாறிடுவேன். ஏன் சாந்தி, நான் எவ்வளவோ பேசி பார்த்தோம், நீ அலட்சியப்படுத்துறேன். பிளீஸ் சாந்தி.
சாந்தி, நீ என்ன அடிச்சிட்டல்ல? பதிலுக்கு உன்ன பழிக்க பழி வாங்கல? நான் வினோத் இல்ல, சந்தானம் புள்ளையே இல்ல. என்னடி சொல்ற? பையனுக்கு கல்யாணம் பண்ணுமா? அப்ப எனக்கு வயசாச்சிங்கறியா? போதும், இன்னி என்ன கல்யாணம் மாப்பிள்ளைன்னு நினைப்பா? ஆம்பளைங்களை விட்டா 1000 கல்யாணம் பண்ணிக்க கூட ரெடியா இருப்பீங்களே? நான் எதுக்கு அவசரப்படுறேன்னா, நீங்களும் 1008 வேலைன்னு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கும் காலேஜ் விட்டா வீட்டுக்கு வரணும்ங்கற நினைப்பே இல்லாம போச்சு. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நல்லது. என்னடா ஜோனுக்கு? வெளிய சொன்ன அவமானம் டாடி. உங்களை பத்தி ஊரெல்லாம் ஒரே பெருமையா பேசிக்கிறாங்க. ஆனா உங்க மகன் இந்த வினோத்தை ஒரு பொண்ணு கைவிட்டு அடிச்சிட்டான். என்னடா சொன்னேன்? உன்னை ஒரு பொண்ணு அடிச்சிட்டாடா? சும்மா அவ விட்ட? அவளை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். ஆனா அவளோ என்ன வெறுக்கிற? ஓ, ஒன் சைடு லவ்வா? ஏய், ஏன் பையனை விரும்பாத அப்பேற்பட்ட பூலோகரம்ப யாரா? என் கூட படிக்கிறவ பேர் சாந்தி, இளைய பாரதம் பத்திரிகை ஓனர் பொண்ணு, செல்வநாயகத்தோட பொண்ணா? ம், சிக்கலான சம்பந்தம் தான். பட் நீ அவ கழுத்துல தாலிய கட்டுற. டாடி, வந்து நான் சொல்லிட்டல்ல, என்ன பத்தி தெரியுமில்ல உனக்கு? போடா. தேங்க்யூ டாடி. பாத்தியாடி, ஓம் பையன் ஓம் பையன் சொல்லிட்டு இருந்திய, ஏன் பையங்கிறது நிரூபிச்சுட்டான் பாத்தியா? புரியல? ஏய், என்ன பத்தி பத்திரிகையில முடிச்சு போட்டுட்டு இருந்தானே செல்வநாயகம், அவன் பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட தயாராயிட்டான். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்காண்டி. எப்படியோங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆனா அது போதும். பொண்ணு கேட்கணும்னா அதுக்கு ஒரு யோக்கியதை வேணும். அது இருக்கிறவன் தான் என் வீட்டு படியேறி பொண்ணு கேட்க வரணும். யோக்கியதையா? எதை வச்சு யோக்கியதை தீர்மானம் பண்ற? பிறந்த குடும்பம், நடந்து வந்த பாதை, செய்யற தொழில், இதை வச்சுதான் சொல்றேன். இந்த செல்வநாயகம் பரம்பரையை பத்தி உனக்கு தெரியாது. மிஸ்டர் செல்வநாயகம் பரம்பரைய பத்தி அரச ஆரம்பிச்ச இன்னைக்கு நீ பெரிய மனுஷன் நினைக்கிற எவனும் தேரமாட்டான். பணக்காரன் ஏழையாவா, ஏழை பணக்காரன் ஆவா? நீ பரம்பரை பணக்காரன், நான் இந்த தலைமுறை பணக்காரன். உனக்கு மட்டும் தான் ரோஷம் மானம் இருக்குதுன்னு நினைக்காத, எனக்கும் தான் உண்டு. நீ உன் பொண்ணுக்கு பெருசா சீர்வரிசை பண்ணிடுவேன்னு உன் பொண்ணை கேட்டு வரல. என் பையன் உன் பொண்ணை விரும்பிட்டானே, அதனாலதான் உன் வீட்டு படியேறி வந்து நிக்கிறேன். இல்லைன்னா நான் இங்க வந்திருக்க மாட்டேன், உன் பொண்ணு அங்க வந்திருப்பா. ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர என் பொண்ணை உன் பையனுக்கு கொடுப்பேன் கனவு கூட காணாது. பார்க்கலாமா? பார்க்கலாம். ராமனா வந்தா இப்படித்தான் பேசுவேன், ராவணனா வரேன் உன் திமிர அடக்கிறேன். அவமானம். இந்த சந்தானத்தோட சரித்திரத்துல ஒரு கரும்புள்ளி விழுந்துடுச்சு. கேவலம் ஒரு சுண்டக்கா பையன் என் வாழ்க்கையில விளையாடிட்டான்டி, விளையாடிட்டான். இப்படி சொன்னா எப்படிங்க? நீங்களே மனசு முடிஞ்சிட்டா இந்த கல்யாணம் எப்படி தாங்க நடக்கிறது? ஆசைப்பட்டவளை அடைஞ்சிருக்கணும்டி, அதை விட்டுட்டு எனக்கு மாறாத அவமானத்தை உண்டாக்கிட்டானே. நடந்தது நடந்து போச்சுங்க, இனிமே நடக்க வேண்டியதை நீங்க தான் கவனிக்கணும். நடத்தி காட்டுறேன்டி, நடத்தி காட்டுறேன். இந்த ஊரே ஓஹோன்னு பேசுற அளவுக்கு நடத்தி காட்டுறேன். செல்வநாயகத்தோட பொண்ணுக்கும் என் பையன் வினோத்துக்கும் கல்யாணம் நடக்கும், பேர புள்ள பறக்கும், நான் சந்தோஷப்படுவேன். அதே நேரத்துல அந்த செல்வநாயகம் அவமானத்தினால துடிக்கணும். ஆமா அண்ணன், காலேஜில் அந்த வினோத் என்னையே சுத்தி சுத்தி வருவான். நான் அவனை அடிச்சு இன்சல்ட் பண்ணிட்டேன், அதனால எப்படி என்ன அடைஞ்ச தேவைன்னு சபதம் பண்ணா. இப்ப என்னடா, அவங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சு? எங்க டேடி அவரை அவமானப்படுத்த அனுப்பிட்டாரு. அவர் போன வேகத்தை பார்த்தா என்ன நடக்குமோனு பயமா இருக்கு. பயப்படாத, எது நடந்தாலும் நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நம்ம ரெண்டு பேருடைய கல்யாணத்தை உங்க அப்பா ஏத்துக்குவார நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆண்டவன் ஏத்துக்கிட்டா அது போதும். உங்க நினைப்புலதான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்கதான் எனக்கு தைரியம் சொல்லணும். கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஏயா, ஐயா என்ன எழுதிக்கிட்டு இருக்காரு? உன் சீட்டையும் என் சீட்டையும் கிளிக்கிறதுக்கு சிபாரிசு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, சும்மாவே முட்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா. சீட்டு கிழிஞ்சது, என் வேட்டையும் கிழிஞ்சது. என்ன மணி அடிக்குது? அதானே இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? பார்த்தேன். இன்னைக்கு மாலை மனசுல மனசு சஞ்சலம் போட்டுருந்துச்சு. ஓ நேரம் அப்படி, ஏ நேரம் எப்படியோ. ஹலோ, எஸ், குட் மார்னிங் சார். யோ, கொலகாரப்பட்ட சந்தில அண்ணன் தம்பி ஒருத்தர் அருவாள் எடுத்து வெட்டிக்கு போறாங்க. போய் என்னன்னு பாத்து
அவங்களை சிண்டை பிடிச்சி எடுத்துருவாங்க சார். அண்ணன் தம்பிங்க சண்டைக்கு தானே சார், அவங்களே சமாதானமா போயிருவாங்க சார். பங்காளிங்க சண்டைதான் சார் பயங்கரமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த தெருவுல சண்டையே நடந்ததுல சார். என் குழந்தைய புருஷன் கூட அங்கதான் சார் குடியிருக்கிறாரு. நாய் குழச்சு நான் பார்த்ததே இல்ல சார். யோ அவங்க பயங்கரமான கேடிகளையா, அருவாள் எடுத்தா வெட்டாம போட மாட்டாங்களா? போங்கயா. ஐயோ என் குழந்தையா ஏதாவது பண்ணிட போறாங்க. குழந்தையா சார், கோலகாரம் பட்டிக்கு போறேன். இதுதான் என் வீட்டு அட்ரஸ். தம்பி ஒரு பொண்ணுக்கு தல பிரசவம் துடியா துடிக்குது, கொஞ்சம் உதவி செய்யுங்க. உட்காருமா. அவன் கதை இவன் கதை சொல்லி தட்டி கழிச்சிட்டு வந்தா நம்ம கதை என்ன ஆவறது? டே டியூட்டிங்கற நைட் டியூட்டிங்கற எனக்காக என்ன டியூட்டியா பார்த்த நீ? ஒரு ফুল டே டியூட்டி வேண்டாயா? அட்லீஸ்ட் ஒரு হাফ டே, হাফ டே டியூட்டி சொல்லியா? ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ங்கற நான் எப்பதான் ஃப்ரெண்ட்ல வர்றது? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை உக்கறியா? உன்னை போய் லவ் பண்ணேன் பாரு. என் புத்தி என்ன சொல்றேனே தெரியல. மஞ்சு கோச்சுக்காத. என்ன மாதிரி ஆட்டோ டிரைவர்லாம் கட்டின பொண்டாட்டி காவலா இருக்க முடியாது. உன்ன பாக்க ராத்திரி 10 மணிக்கு வரேன்னு வெச்சுக்க. அப்பதான் ஒரு பொண்ணு இடுப்ப புடிச்சிட்டு எதிரில வந்து நிக்குது. என்ன பண்றது? மறுபடியும் சவாரி போயிரற. இப்படி சொல்லிட்டா எப்படியா? உன்னை கட்டிட்டதுக்கு அப்புறம் கூட நான் இப்படி தான் காத்துக்கிட்டே இருக்கணுமா? கவலைப்படாத. எப்படி டைட் அட்ஜஸ்ட் பண்ணி உன்னை பாக்க வந்தறேன். ஆமா, ரொம்ப நாளா உன்னை கேட்கணும் நினைச்சேன். பிரசவத்துக்கு எலவசன ஏஜி வச்சிருக்கே. உன் முதலாளி உன்னை கோச்சுக்க மாட்டாரு? இல்ல, அந்த பணத்தை என் சம்பள பணத்துல இருந்து நானே கொடுத்துருவேன். யோ, உனக்கு ரொம்ப பெரிய மனசியா. உன்ன கட்டிக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். மஞ்சு சவாரி நேரமாச்சு, அப்புறமா மீட் பண்றேன், வரட்டா? போயிட்டு வாயா. யோ, கண்ண முழிச்சு உடம்ப கெடுத்துக்காத. எங்க 104 204 ரெண்டு பேரும் காணோம்? கொலகாரம் பட்டிக்கு போனவங்க இன்னும் வரலீங்க சார். ஒருவேளை அப்படியே வீட்டுக்கு போனாலும் போயிருப்பாங்க சார். சரியான சோம்பேறிங்க. யோ, ஜிப் ஒழுங்கா போடையா. சாரி சார். ஏன் நீங்க நின்று இருக்கீங்க? போங்கயா. சேர்த்திருப்போம் சார். சார் நல்ல வேளை நாங்க இங்க போறோம். இல்ல, ரத்த ஆறு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்குள்ளே ஓடி இருக்கும் சார். ஷட் அப். அருவாளை பார்த்த புதுசா தெரியுது. புதுசுதானே, வர்ற வழியில கடையில வாங்கிட்டு வந்தா சார். இல்ல சார், கந்தசாமி சார் புது மாப்பிள்ள சார். ஆமா சார், சீர்வரிசை கொடுத்தது. ஏன் டிபார்ட்மெண்ட் இப்படி அசிங்கப்படுத்து? என்ன அசிங்கம்? இதை விட பயங்கரமான அசிங்கம் எல்லாம் பண்ணிருக்கோம். ஷட் அப். இனிமே இப்படி பண்ணீங்க உங்க ரெண்டு வர்த்தி உள்ள தள்ளிடுவேன். சார் சார் மன்னிச்சிருங்க சார், இனிமே அப்படி பண்ண மாட்டோம். தெரியாதனமா பண்ணிட்டேன் சார், அதுவே கையங்களமா காட்டி கொடுத்துருச்சு சார். சார் இனிமே பாருங்க சார், நாங்க டியூட்டில பெர்ஃபெக்ட். உங்களை எவனாவது கொலை பண்ணட்டும், அவனை பிடிக்கிறோம். வேற எவனாவது கொலை பண்ணட்டும், அவனை பிடிக்கிறோம். அதையும் பார்க்கலாம். உங்களை கொலை பண்றதையா? போயா போயா. என்னையா திரும்ப திரும்ப இங்கே நிக்கிறான்? உலகம் இப்பதான் புரியுது. போயா. ஹலோ, செல்வநாயகம் ஸ்பீக்கிங். என்னது அப்படியா? என்ன சொல்றீங்க? கள்ளச்சாராயம் குடிச்சு 50 பேர் செத்து போயிட்டாங்களா? 1 மினிட். ஹலோ, ஆனந்த் வர சொல்லுங்க. 1 மினிட் சார். உடனே அட்டன் பண்றேன் சார். வாணன், கள்ளச்சாராயம் குடிச்சு 50 பேர் செத்து போயிட்டாங்களா? பாடி எல்லாம் ஆஸ்பத்திரியில இருக்கான். நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லா டீடைலும் தெரிஞ்சுட்டு வரணும். ஓகே கோயிங். ஹலோ, பாலாரே சக்சஸ் சார். கில்லாடிக்கடா நீங்க. இதை வந்துடுறேன். ஏய் சட்டை கொண்ட. எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. ஏ எம்எல்ஏ, உங்க கட்சி பொதுக்குழுல ஏகப்பட்ட கலாட்டாவாம. யாரு கண்டா? நான் உள்ள போய் ஒரு வாரம் ஆச்சு. எவன் அடி வாங்கி சாகிறது? ஆளை பார்த்தா அடி வாங்குற மாதிரியே தெரியல. யோ, நான் சர்வ கட்சிக்கு செல்ல பிள்ளையா. என்னையா இன்ஸ்பெக்டர், உங்களை சுத்தி இருக்கிறதுல எங்களுக்கு அலாதி சுகம் சார்.
விலைவாசி எப்படி ஏறினாலும் உங்க படி ஏறி வந்துட்டா இறங்கிருச்சோ நினைக்க வேண்டியிருக்கு. என்னடா ஐட்டம்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு முதலாளி. போனஸ் கொடுக்குற அரசாங்கம் கூட தேதி சொல்லித்தான் கொடுப்பான். ஆனா நான் எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கொடுப்பேன். சார், எண்ணி கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஆனா அள்ளி கொடுக்கறதுக்கு நீங்க ஒருத்தர் தாங்க. பணம் கைக்கு வந்த உடனே கதை கதையா சொல்லுவீங்களே. கள்ளச்சாராய குழுவை என்னைக்கு நம்ம நாட்டை விட்டு ஒழிய போகுதோ அன்னைக்குத்தான் இந்த சாவோட எண்ணிக்கையும் குறையும். குறையும் சார். ஏன்னா இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் நிச்சயமா ஆக்ஷன் எடுக்குங்கிற நம்பிக்கை நிறைய எனக்கு இருக்கு சார். அரசாங்கம் என்னதான் ஆக்ஷன் எடுத்தாலும் சில பெரும் புள்ளிகள் செல்வாக்கை பயன்படுத்தி சட்டத்தையே உடைச்சிடறாங்களே சார். நீதி சில காலம் தூங்கி இருக்கலாம், அதுக்காக அநீதி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. இப்படி அநியாயமா குடிச்சு சாகிற ஜனங்களோட வாழ்க்கை குடி சீக்கிரம் மாறத்தான் சார் போகுது. அப்படி மாறணும்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாடு காவல்துறை வரலாற்றுல இந்த கள்ளச்சாராய கொடுமை ஒரு பெரிய கரும்புள்ளியாவே வந்துகிட்டு இருக்கு. அந்த கரும்புள்ளிய மறைக்கிற வரைக்கும் எந்த பெரும்புள்ளி குறுக்கிட்டாலும் அவங்கள தயவு தாட்சணியம் பார்க்காம அரெஸ்ட் பண்ண சொல்லி அரசாங்கமே உத்தரவிட்டு இருக்கு. பை த பை, கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணத்தான் போறோம். மிஸ்டர் விஜய், நிலைமை ரொம்ப மோசமாவத பார்த்தா கள்ளச்சாராயத்தை கார்பரேஷன் வாட்டர்லயே கலந்துருவாங்க போல இருக்கு. சோ எந்த பிரஷர் வந்தாலும் குற்றவாளிகளுக்கு தயவு தாட்சணியமே காட்டக்கூடாது. மைண்ட் இட். எஸ் சார். குட் மார்னிங் சார். ஹூ ஆர் யூ? ஐ அம் ஆனந்த், பிரஸ் ரிப்போர்ட்டர் ஃப்ரம் இளைய பாரதம். மிஸ்டர் விஜய், ஃபாலோ யூ. எஸ் சார். சார், கள்ளச்சாராயம் குடிச்சு ஜனங்க அநியாயமா செத்துட்டு இருக்காங்களே, நீ கொஞ்சம் சிவியர் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதா? குடிக்கிறது உடம்பு கெடுதல் நாங்க சொல்றோம், ஆனா ஜனங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. இப்படி அநியாயமா குடிச்சிட்டு செத்து அதுக்கு நாங்களா பொறுப்பு? பொறுப்புல போலீஸ் அதிகாரியே இப்படி சொன்னா எப்படி சார்? சட்ட ஒழுங்கு நிலநாட்ட வேண்டியது உங்ககிட்ட தானே இருக்குது. அதுக்கு தான் இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். எரிக்கிறவங்களையும் குடிக்கிறவங்களையும் நாங்க தடுத்துட்டு தான் இருக்கோம். இது சம்பந்தமா உங்க அட்வைஸ் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. சட்டம் தான் எங்க கையில இருக்கு, சாக போறவங்க உயிர் எங்க கையில இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? பேனா எங்க கையில இருக்கு, கிளிக்கிற பாருங்க சார். ஒன் மினிட். யூ, நீங்க போங்க சார். நான் என்ன செய்யறேங்கறத ஆஃப்டர் ஆல் இந்த பேப்பர் கார பசங்களால கண்டுபிடிக்க முடியும். இவனுங்களை படைச்ச பிரம்மாவாளியை கண்டுபிடிக்க முடியாது. புள்ள பூச்சி மாதிரி எங்கிட்டே விளையாட்டு காட்டுறாங்க. இவங்க முடிவு என் கையிலங்கறத கூடிய சீக்கிரம் நான் முடிவு பண்ணி காட்டுறேன். இவ்வளவுக்கும் காரணம் ஆனந்துங்கிற அந்த பத்திரிகை நிருபர் தான். அவனை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு வாங்கடா என்கிட்ட. என் சட்டத்திட்டம் என்னங்கறத நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். அறிவு கெட்டவனுங்க. ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கு குடும்ப கட்டுப்பாடு நடத்துறாங்களா? என் சரக்கை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தானுங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஜனத்தொகைய ஒரே ஒரு வருஷத்துல குறைச்சி காட்டுவேன். எனக்கு தெரியாம இனிமே எவனையாவது பேப்பர் காரனை உள்ள விட்ட நீ போயிட்ட. நாளைக்கு இதே இடத்துல வந்து மீட் பண்ணு. ஓகே, கண்டிப்பா. நாளை வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இன்னைக்கு குட் ஈவினிங் டாடி. சாந்தி, உன்னை தாயில்லா பொண்ணுன்னு அளவுக்கு மேல செல்லம் கொடுத்து வளர்த்தது இப்ப தப்பா போச்சு. டாடி, இனிமே அந்த ஆனந்த அடியோட மறந்துரு. உனக்கு அமெரிக்கா மாப்பிள்ள பாத்திருக்கேன், கூடிய சீக்கிரம் மேரேஜ். நீ எடுக்கிற எந்த முடிவும் என் கௌரவத்தை பாதிக்கும், நான் எடுக்கிற எந்த முடிவும் உன் கௌரவத்தை பாதிக்காது. என் சொல்ல மீறி நீ அவனை மீட் பண்ண அவனை உயிரோட பார்க்க முடியாது. ஜாக்கிரத. என்னப்பா பொண்ண போட்டு இந்த மிரட்டு மிரட்டுற? இவ என்ன காரியம் பண்ணினு இவளையே கேளுக்கா. ஆனந்த் இவனு பார்க்க கொஞ்சம் குழாவிட்டு இருந்ததை நான் கண்ணால பார்த்தேன். All my prestige is gone. நீ மாடிக்கு போமா, அப்ப நான் பாத்துக்கிறேன். போமா. டேடி டேடி. சாந்தி சாந்தி, ஏமா அழற? அவன் குணந்தா உனக்கு தெரியும்ல. சாந்தி, உன் பரம்பரைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குமா? உங்க அப்பா இன்னும் அந்த பெருமையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கான். உன் முடிவும் தப்பு இல்ல, உங்க அப்பா கண்டிச்சதும் தப்பு இல்ல. எல்லாத்தையும் நான் நல்லபடியா முடிக்கிறேன். நீ அழாதம்மா, சாப்பிடவாமா. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு பசிக்கல.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் ஆனந்த். என்ன மஞ்சு? எம்டி கிட்ட குடுக்க சொன்னார். தேங்க் யூ. நான் எந்த தப்பும் பண்ணலையே. இன்னும் என்ன தப்பு செய்யுது? ஆஃப்டர்ஆல் யுவர் சர்வன்ட். என் பொண்ணோட பழகிறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? இன்னொரு தடவை அவளோட நான் ஒண்ணு பார்த்தேன், என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. Get out. சார். I say you. Damn fool. பசி உயிர் போகுது. ராஜா சீக்கிரம் வாடா. பாதையில் கடிக்கிறடா, சில பாதிகளானவன் பங்கைய உயிரை தினம் பறிக்கிறடா. பட்டினியால் தினம் ஒட்டிய வயிறு பாதையில் கடிக்கிறடா, சில பாதிகளானவன் பங்கை. ராஜா ஏன் அவ்வளவு லேட்டு? பசி உயிர் போகுது. தெரிஞ்சதான சவாரியை கூட கட் பண்ணிட்டு நான் உனக்கா ஓடி வந்திருக்கேன். சரி சரி சீக்கிரம் வா. ராஜா எத்தனை நாளைக்கு உன்னை எதிர்பார்த்துட்டு என் காலத்தை ஓட்டுறது? டேய் பிரிச்சு பேசாதடா. இனிமேல் நீ வேற நான் வேற, நீ பிரிச்சு பேசுன எனக்கு கெட்ட கோபம் வரும். என்னடா இன்டர்வியூயா? பத்திரிக்கையில இருந்து வந்திருக்கு. சந்தோஷமான சமாச்சாரமா? டேய் நீ நினைக்கிற மாதிரி வேலை கிடைக்கணுமே. எங்க போனாலும் லஞ்சதான் முன்னாடி நிக்குது. என்ன பண்றது? ஒரேடியா வெக்ஸ் ஆகாதடா. வேலை போயிடுச்சுன்றதுக்காக வெறுத்து பேசாத. ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம நம்ம நாட்டுல எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. தினம் ஆட்டோ ஓட்டியா நான் உனக்கு சோறு போடுறேன், கவலைப்படாத. முயற்சி திருமணையாக்குன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவான், நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்கும். நானே நாளை உன்னை கூட்டி போறேன், முதல்ல சாப்பிடு. நீ சாப்பிடு. சாந்தி, சாந்தி. என்னடி இதுதான் நீ காட்டுற அன்பா? உன்னையே பெருசா நினைச்சிட்டு இருக்க ஆனந்த இப்படி அவமானப்படுத்திட்டு வந்து எங்களால ஜீரணிக்க முடியலடி. இவ பணக்காரிங்கறத இப்ப நிரூபிச்சிட்டா. மாடி என்ன, நாளைல இருந்து சாப்பாடு போற இருக்கு? வெயிட் ஜாஸ்தியா இருக்கல. நாளைல இருந்து நீங்க கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிடுங்க. என்ன வச்சு வாழ்க்கை போற ஓட்டணும்ல? டேய் எந்திரா. என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? பேண்ட் ஷர்ட் கூட கரெக்டாம? என்னமா அஞ்சு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சேன்னு சொல்லுவேன். நைட்லாம் தூக்கம் இல்லடா, என் மனசு சரியில்லை. சாந்தியை பார்க்காம என்னால இருக்க முடியல. இப்ப நீ சாந்தியை பார்க்கணும், அவ்வளவுதானே? கிளம்பு. ஓகே பை, see you. டேய் நீங்க வண்டியில ஏறிடுடா. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்குறீங்க? இனிமேலையும் உங்க சமாதானத்தை ஏத்துக்க நான் தயாரா இல்லை. இதோ வந்துட்டா. சாந்தி, சாந்தி, சாந்தி. என்னமாச்சு? என்னாச்சுமா சொல்லுமா? டாடி நான் காலேஜ்ல இருந்து வரும்போது அந்த வினோத் ஆளுங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? யாரை நீங்க அயோக்கியன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணீங்களோ அந்த ஆரன் மட்டும் அங்க வராம போயிருந்தா டாடி நீங்க என் டெட் பாடி தான் பாத்திருப்பீங்க. அப்படி இல்ல சொல்லாதம்மா, அப்படி இல்ல சொல்லாத. சாந்தி உன்னை பிரிஞ்சு இந்த டாடி மட்டும் உயிரோடு இருப்பேன் நினைக்கிறியம்மா? அக்கா சாந்தி உள்ள வச்சு போங்க. பாமா அந்த ஆனந்த் மட்டும் வரலன்னா டாடி என் டெட் பாடி தான் நீங்க பாத்திருப்பீங்க. என் டெட் பாடி தான் நீங்க பாத்திருப்பீங்க. நீ என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வைக்க மாட்டேன். ஏய் இது வரைக்கும் சந்தானம் எங்கேயுமே தோத்ததில்லடா. அப்படி தோத்துட்டா
ஜெயிச்சவனை உயிரோட விட்டு வச்சதும் இல்லடா. ஏய், ஆசைப்பட்டா மட்டும் போதாதடா, அடையறதுக்கு தில்லு வேணும். போடா, இத பாரு, உங்க அப்பா கிட்ட தில்லு மட்டும் இல்லடா, திறமையும் இருக்கு, நடத்தி காட்டறம் பாரு. ஏயா இப்படி கண்ணா அப்படின்னா ஊர் பேச்சல்னு பேசி டைத்து வேஸ்ட் பண்ற. ஏதாவது பேச. யோ, உங்ககிட்ட நான் பேசுறதே 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அதே ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டேங்கிறியா, சுத்த மர மண்டை. உனக்கு எல்லாமே நான் தான் சொல்லி தர வேண்டியிருக்கு. ஐயோ, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கே. ஏதாவது பேசினா கராத்தே ஸ்டைல்ல நிமித்து நிமித்து நிமித்தி போற. நீ சின்ன பப்பா, ஆம்பளைங்கள பத்தியா சொல்லணும். அப்பப்பா, உனக்கு ஆட்டோல போறப்பவே சைட் அடிக்க நேரம் சரியா இருக்கும். என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எங்க டைம் இருக்க போகுது? மஞ்சு, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் வேற எந்த பொண்ணையும் நிமிந்து கூட பார்த்தது இல்ல, தெரியுமா? அப்பா, அதுக்கு முன்னாடி நீ பார்த்துட்டு தான் இருந்தியா? யோ, நான் உன்னை அப்பவே சந்தேகப்பட்டேன். என் நினைப்பு சரியா தான் போச்சு. உன்ன மாதிரி சோக்காளிகளை நம்பவே கூடாதியா? எப்பவும் எனக்கு அந்த சிந்தனை வந்ததே இல்ல. என்ன நம்பு? ஆமா, எல்லாரும் சொல்ற ஒரே டயலாக் தான் நீ சொல்ற. நான் உன்னை நம்ப மாட்டேன். மஞ்சு, நான் நிஜமாவே சொல்றேன். உன் அழகுல நான் சொக்கிட்டேன். உன்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு புருஷனா இருக்க எனக்கு தகுதி இல்ல. நிஜமா தான் சொல்றியாயா? ஆமா மஞ்சு. அப்ப என்ன மன்னிச்சிடியா? நான் மேல உசிரியே வச்சிருக்கேன். புருஷன் அழகா இருக்கணும்னு இல்லையா, பொண்டாட்டி மேல அன்பா இருந்தா அதுவே போதும். என்னதான் பொம்பளை அழகா இருந்தாலும் ஆம்பளை துணை இல்லாம அவளால என்னையா பண்ண முடியும்? பெரிய மகாராணியா இருந்தாலும் புருஷன் கிட்ட அடங்கிதான் போகணும். பரவாயில்லையே, உனக்கு கூட அன்பா பேச தெரியுதே. ஆண்டவா, நான் கொடுத்து வச்சவன் தான். ரெண்டு சைபர் நாளு, ஒன்னு சைபர் நாளு, அது சார் இல்ல சாரி. ஆஹா, ஏண்டா இந்த போலீஸ் வேலைக்கு வந்தோம்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கவலை இன்னைக்கோட போச்சு. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த போலீஸ் வேலை தான் பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன் பேர் என்னம்மா? மகாலட்சுமி சார். வெரி குட். ரொம்ப ரிஸ்கான இடத்துல டியூட்டி பார்த்திருக்கேன். மதுரை ராமநாதபுரத்துல டியூட்டி பார்த்த உனக்கு மெட்ராஸ் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமான பொம்பளையா இருக்காளே, நம்ம பாச்சா அவகிட்ட பலிக்காது. ஒண்ணு செய்வர் நாளு, ஒருவேளை இடியாமல் பேத்தியா இருக்குமோ? பேத்தியே பொண்ணும், நமக்கு என்ன? ஏயா, நம்ம ரெண்டு பேரும் அறிவுப்படுத்துவோமா? சும்மா ஐயா, வம்ப விட கொடுத்து வாங்குறிய. இங்க என்ன முப்பட தளபதிக்கு முடிச்சிட்டு விழாவா நடக்குது? அந்த அம்மா இருந்த ஊரை கேட்ட உடனே என் பேரே மறந்து போச்சு. வணக்கம். சாந்தி, சாந்தி. என் கண்ணுல எழுந்துருமா? எழுந்துரு. என்ன மாணி, இன்னும் அதே கவலையில இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? உன் கல்யாணத்தை நீ விரும்பினபடியே நல்லபடியா நான் முடிச்சு வைக்கிறேம்மா. காலேஜுக்கு டைம் ஆச்சு, காபி சாப்பிட்டு புறப்படுமா. ஏன் சாராயத்தை சாப்பிட்டுதான் செத்தாங்கிறதுக்கு என்னடா உத்தரவாதம்? அவன் வாக்குவாதத்துல செத்தானோ புடிவாதத்துல செத்தானோ எவன் வேண்டா? உண்மைதாங்க, தண்ணிய போட்டுக்கிட்டு நடு தண்டவாளத்துல நின்னுக்கிட்டு எக்ஸ்பிரஸ் ரயில கூட நிப்பாட்டுறாங்க. அதுல பாதி பேர் சாகுறாங்க ஜம்மா. எக்ஸ்பிரஸ் ரயில் என்ன இவனுக்கா குதிச்சா போகும்? ஏய், ஏன் சாராயத்தையே கள்ளச்சாராயம்னு சொன்ன உலகத்துல வேற எந்த நாட்டுலடா நல்ல சாராயம் காய்ச்சறான்? என்ன புள்ள சொல்றீங்க? தொல்லையா? ஒண்ணும் புரியலையே. நம்ம ஊர் சிவன் கோயில் 50 வருஷமா இடிஞ்சு கிடக்குதுங்க. ஆமா ஆமா, 50 வருஷமா இடிஞ்சு கிடக்குது. இந்த அநியாய அக்கிரமம் எல்லாம் நிறைய நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அக்கிரமம் அநியாயம் நீங்க சொல்லக்கூடிய அத்தனையும் ஒட்டு மொத்தமா கோயில் இடிஞ்சு கிடக்கிறதுனால உண்மையில அங்கதாங்க நடக்குது. நம்ம பசங்க யாரும் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டானுங்களே. அவங்க இவ்வளவு கீர்த்தனமா நடக்க மாட்டாங்க. அப்படி நம்ம பசங்க ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா சொல்லுங்க, தலைகளா தொங்க விட்டு தோலை உரிச்சிடுறேன். சிவனுக்கு இந்த வருஷம் திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு ஒரு குழு அமைச்சிருக்கிறோம். கோயில் இப்படி கேடுபாடா கிடக்கிறதுனால கால்ராம அதிகமாயிடுச்சுங்க. உருண்டு வர வேகம் கூட ஓரம் கட்டி நிக்குதுங்க. ஜனங்க மழை தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழுவுல நல்ல ஆளா தான் சேர்த்து வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. சிவ என் கனவுல வந்து உடனடியா திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ண சொன்னாரு. என் கனவுலயும் வந்து இதே வார்த்தை தான் சொன்னாரு. சொல்லிருப்பாரு, சொல்லிருப்பாரு. பாவம், பரமசிவனே வந்து புலம்பெற நிலைமையாய் போச்சு உலகத்துல. திருப்பணி என்ன, முழு பணியை செஞ்சு விடுவோம். சிவன் கோயில இடிச்சிட்டு புதுசா கட்டிவிடுவோம். கட்டுறாங்க, ஆனா
செலவு எக்கச்சக்கமாகுங்களே. செலவை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதுல வர்ற விளைவை பத்தி கவலைப்படுங்க. இத பாருங்க, விஷ்ணு கோயிலையும் கட்டிவிடுவோம் பக்கத்துல. வள்ளல்னா நீங்க தாங்க வள்ளல். உங்களுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடணும். அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம். ரொம்ப நன்றிங்க. அப்ப நாங்க உத்தரவு வாங்கிட்டீங்களா? டிக்கெட் எல்லாம் அச்சடிச்சுட்டு வந்து பாக்குறோம். வரங்க. வாங்க போயிட்டாங்க போயிட்டாங்க. இவங்களுக்கு வேற பழப்பே கிடையாது. ஒரு இடத்துல கோயில் இடிஞ்சிருக்க கூடாது. வரிஞ்சு கட்டிக்கிட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. வசூல் பண்ணி முடிஞ்ச உடனே இவனுங்க தலைமறைவாயிடுவானுங்க. இவனுங்க கோயில் வெட்டினா நமக்குன்னா குளம் கட்டினா நமக்கு. எத்தனை அதிகாரிங்க வந்தாலும் பணத்துக்கு அடிமையாகி சமூக விரோதிகளை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களை மாதிரி உண்மையான சிபிஐ அதிகாரிகளால தான் கிரிமினல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபைல்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் கிரிமினல்ஸ் இருக்கு. அவங்க லிஸ்டே இருக்கு. இம்மீடியட்டா நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த பிரச்சனையில இறங்கியிருக்கேன். ஓகே மிஸ்டர் செல்வநாயகம், இது சம்பந்தமா உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு எப்போ இருக்கும் நம்புறோம். கோர்ஸ். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நம் நாட்டில் கடந்த 2 மாதங்களாக கள்ளச்சாராய கொடுமையினால் பல பேர் உயிரிழந்தனர். கள்ளத்தனமாக சாராயம் காய்ச்சுவதை உடனடியாக தடுத்து நிறுத்தி பொதுமக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கவும் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் அரசு உயரதிகாரிகளுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவசர ஆணை ஒன்றை பிறப்பித்துள்ளார். இவ்வளவுக்கு காரணம் அந்த பத்திரிகையோட செல்வநாயகன் தான். சிபிஐ வரைக்கும் உங்களை பத்தி ரிப்போர்ட் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். சிபிஐ வரைக்கும் போய் ரிப்போர்ட் கொடுத்துக்கிறானே. ஏய், அவன் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட் கூட எவனுக்கும் கிடைக்கக்கூடாது. வாங்கடா. செல்வநாயகம், எல்லாம் எனக்கு தெரியும். அழாத மஞ்சு, நீ அழுதா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். மஞ்சு, நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. எப்படி அப்படியோ, குடிகாரனா இருந்தாலும் ஆம்பளைன்னு ஒருத்த இல்லைன்னா அந்த வீட்டுக்கு என்னென்ன சோதனை வரும்னு இப்பதான் தெரியுது. அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா ரொம்ப பலகீனமாயிட்டாங்க. அவங்களும் அப்பா போன இடத்துக்கே போயிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மஞ்சு, உங்க அம்மாவை கேளு. என்னைக்கு நாள் பாக்குறாங்களோ அன்னைக்கே உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஆண்டி, டாக்டர், டாடிக்கு எப்படி இருக்கு? நோ ப்ராப்ளம், ஃபுல் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். இனிமே பத்திரிக்கை ஆபீஸ் நிர்வாகத்தை கவனிக்க நம்பிக்கையா ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றது நல்லது. வேற ஒண்ணும் இல்ல, வரமா? சரி. அத்தை, ஆனந்த் டாடி கையோட அழைச்சிட்டு வர சொன்னாரு, நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. கா, இத வந்துட்டேன் பா. அந்த ஆனந்த் மட்டும் வரல டாடி, என் டென்ட் இதை நீங்க பாத்துருப்பீங்க. பாப்பா ஆனந்த், உக்கார். பரவாயில்லையா சார், இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா, டாக்டர் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கார். ஆனந்த், இனிமே நீ என்ன சார்னு கூப்பிட வேண்டாம், அங்கிள்னே கூப்பிடு. சார்? ஆமா ஆனந்த், உன்னையும் சாந்தியும் வாழ வைக்க வேண்டிய அந்த கடமையை மறந்துட்டு உன்னை வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டேனே. நான் உங்களை தப்பா எடுத்துக்கல. ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை தான் நீங்க எடுத்திருக்கீங்க, அது எப்படி தப்பாகும்? உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா ஆனந்த். எனக்கு அப்புறம் என் சாந்திக்கும் பத்திரிகைக்கும் நீ தான் சொந்தக்கார். அவளோட வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைக்க, அவ கண் கலங்காம பாத்துக்கப்பா. இனிமே நீ எங்கேயும் தங்கக்கூடாது. இந்த வீடு உனக்கு சாந்திக்கும் தான், இங்கே தான் தங்கணும். சரின்னு சொல்லுப்பா, சரின்னு சொல்லுப்பா. சரி அங்கிள். ஆனந்த், பத்திரிகை நிர்வாக பொறுப்பை இன்னில நீயே எடுத்துக்கப்பா. இந்தாப்பா, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஒருத்தருக்கு உதவியா இருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் எடுக்கிறதா நம்ம லட்சியம். இந்த டிபார்ட்மெண்ட்ல எங்களால நல்ல பேர் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கையே இல்லைங்க. ஏங்க, வந்த மாசம் சாப்பிட்டு இருக்கணும். அவ்வளவு சீக்கிரம் அப்படியே முடிவை ஏன் எடுத்தீங்க? நாங்களும் எடுக்கிறோம். அரசாங்கத்துல சம்பளம் வாங்குற அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா எடுத்த முடிவைத்தான் நாங்க எடுத்திருக்கோம். ஹலோ. எஸ், யார் பேசுறது? நான் தான் 2-0-4 பேசுறேன். சும்மா இருயா.
நதே, குழாயில தகராறா? எங்க இருந்து பேசுறீங்க? குழாயில இருந்து தான். இந்தயா, நீயே பேசு. ஹலோ, என்னதே? தகராறா? பொம்பளைங்க முடிய பிடிச்சிடுத்து மூணு பேருக்கு மொட்டை ஆயிருச்சா? என்ன மிச்சம்? மொட்டை தான் மிச்சம். யோ, இது பொம்பளைங்க தகராறு. இந்தாமா, நீயே பேசுப்போ. ஹலோ. ஆ? அப்படியா? 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 பொம்பளைங்க சண்டையில ஒரே ரத்தம் வருதான். குழாயில இருந்தா? ஐயோ, தகராறுலங்க, சீக்கிரம் புறப்படுங்க. ஆம்பளைங்க தகராறுனா நாங்க வரலாம். இது பொம்பளைங்க தகராறு, நீங்களே போங்க. துணைக்கு வாங்க ஐயா. ஏன் உங்களை கைய பிடிச்சி இழுத்துருவாங்களா? கைய முறிச்ச மாட்டேன், வாங்கண்ணா. நீங்க போய் தீத்து வைங்க. ஸ்டேஷன்ல ஏதாவது தகராறு வந்தா நாங்க தீத்து வச்சிட்டு இங்கேயே இருக்கோம். ஐயோ, சரி, நானே பாத்துக்கறேன். பொம்பளையால முடியாது, எதுவுமே கிடையாது. ஏய்யா, இந்த பொண்ணு போகுதே, சண்டையில இருந்து திரும்பி வருமா? நிச்சயமா வரும். எப்படி? கவர்ச்சி இருக்கே, ஒரு சிரிப்பு, ஒரு பார்வை, பார்ட்டி க்ளோஸ். எஸ்ஏவே அப்படிதான் ஆனார். என்னடா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஒரு மாதிரியாவே நிக்கிறேன். ராஜா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது எப்படி சொல்றதுதான் எனக்கு தெரியல. என்னன்னு சொல்ற? என்கிட்ட சொல்றதுக்கு 4 லட்சம் பாத்துட்டு இருக்க. என்ன? எம்டி அவங்க வீட்டோட என்ன தங்க சொல்லிட்டாரு. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி அங்க தங்க போறேன்னு தெரியல. என் நண்பன் என்ன விட்டு பிரியறாங்கிறத விட ஒரு பெரிய பத்திரிக்கை உணருக்கு மாப்பிள்ளையாக போறான்ற விஷயத்த நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நானும் உன்ன மாதிரிதான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு முடிச்சுட்டு இருக்கேன். டேய், என்னடா சொல்ற? டேய், மஞ்சுவை நான் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டேய், முத அதை செய்யடா. உன்னை தனியா விட்டு போறேன்னு வேதனைப்பட்டேன், ஆனா உனக்கு துணை கிடைச்சிருச்சு, சந்தோஷப்படுறேன்டா. உன் கல்யாணத்தை எப்படி நடத்தி கேட்டேன்னு பாருடா. தனியே எங்கேயும் வெளியே போகாம துணையா இவ
ஆமா என்னது ரொம்ப தான் வைக்கப்படுறிய ஏய் உட்காரே என்னங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆமா என்னனக்கு இவ்வளவு மாட்டா மரியாதை கிலோ கணக்குல கூடுது எல்லாம் இந்த மஞ்சக்கயிரோட மகிமைதாங்க பொறுப்புள்ள குடும்பத்தை நடத்துற கடமை நமக்கு இருக்குங்க இந்த வாயாடி கிட்ட எப்படி குப்பை கொட்ட போறோமோன்னு நினைச்சேன் நான் பாக்கியசாலி அந்த வார்த்தையே நான் தான் சொல்லணும் நீங்க எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம் நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில எல்லா முன்னேற்றத்திலயும் நானும் பங்கெடுக்கணும்னு தான் உங்க மேல ஆசைப்பட்டேன் நான் நினைச்ச மாதிரியே எனக்கு அந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சு பால் சாப்பிடுங்க என்னது முதலாளி எனக்கு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காரு என்ன முதலாளி டைம் ஆச்சு எந்திரிங்க உங்க வருங்கால மனைவிக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் எனக்கு வரப்போற வைஃப் அது ஒரு மாதிரியான டைப் இப்படி இப்படி தனி டைப்பா அப்படினா அவகிட்ட யாரோ ஒரு பொண்ணு வாழ்த்து சொன்னானே போய் சொன்னேனா என்ன நடக்கு தெரியுமா என்ன நடக்கும் மூணாவது உலவ போறே நடக்கும் அந்த அளவுக்கு பொண்டாட்டி கிட்ட பயமா பயமாவா என்னங்க இவ்வளவு சாதாரணமா கேட்டிங்க அவ பொம்பளையாவ சரியான போங்கு பிடிச்சவ அவகிட்ட தெரியாதரமா மாட்டிக்கிட்டேன் என்ன பண்றது ஆ கோச்சிக்காதடா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊடல்லாம் இருந்தாதான் வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும் என்னமோ கல்யாணம் கல்யாணம் நீ உயிரை எடுத்தீங்க இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு என்ன பண்ண போறீங்கன்னு பாக்குறேன் என்னங்க உங்ககிட்ட நிறைய பேசணும் சாப்பிடாம உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்ன வரீங்களா ஓகே உன்னை எங்கெல்லாம் தேடுறது உங்களுக்கு தினம் என்ன தேடுறதா பழப்பா போச்சு நீங்க எதுக்கு தேடுவீங்கன்னு எனக்கு தெரியாதா இதுக்கு தான் தேடுவாங்க அம்மா விருந்து ஏற்பாடுலாம் அமக்கலமா இருக்குது
ஐயாவுக்கு ஸ்பெஷலா? ஆமா, உங்களுக்கு என்ன விருந்து தான் பாக்கி. இன்னைக்கு டாடியோட சீஃப் கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க, அதுக்கு தான். ஆமா, எங்க போய் சுத்திட்டு வர்றீங்க? ரொம்ப அவசரம், கொஞ்சம் பொறுத்துக்கிட்டதா என்னவா? என்ன பொறுத்துக்கிறதா? அச்சோ, அத்த பாடி போறங்க. உண்மையை சொல்லுங்கடா, ஐயோ என்ன காட்டி கொடுக்க மறக்கிற உங்களுக்கெல்லாம் கருணைய காட்டக்கூடாது. எங்களை அடிச்சு கொண்டாலும் சரி, உண்மை இதுதான், நாங்க தான் காய்ச்சினோம். உண்மையை வரவழைக்கிறேன். நாம சாராய பானையத்தானே உடைச்சோம், இவனுங்க சட்டத்தையே உடைச்சிருவானுங்க சார். இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டானுங்க சார். நல்ல குளிர ஐஸ் கட்டில ஒரு அரை மணி நேரம் ட்ரெஸ்ஸே இல்லாம படுக்க வச்சாதான் உண்மையை சொல்லுவானுங்க சார். சார், இவனுங்க நம்ம லட்டிக்கும் பயவிட மாட்டானுங்க, ஐஸ் கட்டிக்கும் பயவிட மாட்டானுங்க. அத்தனை பேரையும் மொத்தமா எரியல தீயில தள்ள சார். இவங்களை சித்திரவதை பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன். அப்படி இவங்க சொல்லலைனா லாக்கப்ல வைங்க. எஸ் சார். ஆஃப்டர் ஆல், கொசுவ கூட ஒழிக்க முடியாத இவனுங்களால என்ன ஒழிச்சிட முடியுமா? மேல்மட்டத்தில் இருக்கிறவன் கீழ்மட்டத்தில் இருக்கணும் ஒழிச்சிடலாம். கவர்மெண்ட் ஒழிச்சிட முடியுமா? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி போனாலும் சரி, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சுட சுட கொடுத்து வீடு.
பேசுன ஆனந்தி தான். அவனுக்கு இருக்கிற துணிச்சல் வேற யாருக்கும் சுட்டு போட்டா கூட வராது. என்னப்பா தனியா பேசிட்டு இருக்க? நம்ம ஆனந்த பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். என்ன அது ஸ்டில்ஸ்? இது ஒரு மாதிரியான ஸ்டில்ஸ்க்கா? நீங்க இந்த ஸ்டில்ஸ பத்திரிகையில போட்டு அவ வண்டவாளங்களை தண்டவாளத்துல ஏத்த போறேன். இத்தனை நாள் அவன் ஊரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான், இப்ப அவனை பார்த்து ஊரே சிரிக்க போகுது. கொஞ்சம் நான் வீட்டுல மாட்டிக்கிட்டேன், இதே என் வீடா இருந்தா? உங்க வீடா இருந்தா அன்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீயே தெரிஞ்சிருப்ப. இதெல்லாம் டிராமா, நான் நம்ப மாட்டேன். ஆம்பளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? சாந்தி, நீ நம்புறதுக்காக நான் என்னைக்கு போய் சொல்ல மாட்டேன். ஒருவேளை உன் சொத்து காசப்பட்டு நான் போய் சொல்றேன்னு நினைக்கிற போல இருக்கு, அப்படிதானே சாந்தி? ஐயோ, அப்படியெல்லாம் நான் சத்தியமா நினைக்கலைங்க. உங்க மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்ததுனாலதான் கொஞ்சம் அதிகமா கோவப்பட்டேன். நான் சாப்பிட உட்கார்ந்தாலும் படிக்க உட்கார்ந்தாலும் உங்க நினைப்பு தான் வருது. உங்களை பிரிஞ்சதுனால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நான் உன்னை தப்பா நினைக்கிறதா? உன் குழந்தை மனசு எனக்கு தெரியாதா? சாந்தி, ராஜுவ பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. இன்னைக்கு எப்படியா பார்த்தலான போனேன், ஆள் கிடைக்கல. ராஜுவ மேல உயிரி வச்சிருக்கான். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன்னா அவன் தான் காரணம். அன்பு அதிகமா இருக்கும்போது ஆத்திரமும் கோபமும் அப்பப்ப வரத்தான் செய்யும். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதான் என் ஆசை. நீங்க வரி பண்ணிக்காதீங்க டாடி, நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம். என்னங்க சொல்லுங்க. ஆமா அங்கிள், எங்களுக்குள்ள சின்ன சின்ன அதென்ன சின்ன சின்ன டாடி, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் வராது, நாங்க சந்தோஷமா இருக்கோம். மூணு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? வாங்க சாப்பிடலாம். எனக்கு எத்தனையோ கவலை, ஆனா எங்க அக்காவுக்கு இந்த தம்பி சாப்பிடலையாங்கிற கவலை. வாங்க சாப்பிடலாம். வாங்க. அன்னைக்கு காலேஜ்ல என் கண்ணத்துல அடிச்சா, இன்னைக்கு கல்யாண பத்திரிக்கையை அடிச்சிட்டா. இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது டாடி. இந்த வினோத் உங்க மகங்கிறத நான் அவளுக்கு நிரூபிச்சு காட்டணும். உங்க உத்தரவுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாதடா, நான் அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். உனக்கு கிடைக்காததவோ வேற எவனுக்கும் கிடைக்கூடாது. அவன் குறிச்சிருக்கிற அதே தேதியில அதே நேரத்துல நீ அவ கழுத்துல தாலிய கட்டணும். நீ எதுக்க வர்றவங்கள வெட்டணும். பாவி, ரோட்ல இருந்த நம்மள பாட்டில உணர்ந்து விட்டலடா. சாந்தி சாந்தின்னு புலம்பிக்கிட்டு இருந்த அந்த சாந்தி வாந்தி எடுக்க வழியெல்லாம் போயிட போகுதா? என்னடா பண்ண சொல்றீங்க? ஒரே வழி கட்டலாம், அவளை கடத்திக்கிட்டு வந்துருவான். செஞ்சிடலாமா? நீ ஏண்டா ஒரி பண்ணிக்கிற? மலைய தூக்க கூட உங்க அப்பாவோட ஆளுங்க சலிக்க மாட்டாங்க. அதாலும் ஒரு சிலைய தூக்க சங்கடப்பட போறாங்க. நான் புள்ளி வச்சிட்டேன்னா அது புளியா இருந்தாலும் விட மாட்டேன். எக்ஸாம் இருக்கு, அந்த ப்ரோக்ராம் இருக்கு, இந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி மேரேஜ் கோட்டை விட்டுடாத, நான் வரேன்டி. ஹலோ, என்ன அப்படியா? என்னாச்சு? சந்தர்ப்பத்தோட ஆளுங்க சாந்தி கடிச்சிட்டு போயிட்டாங்க. பாத்தியாடி, இமயமலைக்கும் அப்பாற்பட்ட மலை இது.
இந்த மலையில வச்சுதான் இந்த சிலையை ரசிக்க போறேன். உங்க அப்பா இல்ல, உன் அன்பு காதல ஆனந்தம் இல்ல, உங்க மூணு பேரையும் படைச்ச அந்த ஆண்டவம் வந்தா கூட இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. தழுங்கடா. அவ்வளவு சீக்கிரமாவா? இன்னும் எவ்வளவோ அர்ச்சனை எல்லாம் பண்ண வேண்டியிருக்குது. எந்த உட Thank you.
இந்த சந்தானம் யாருங்கிறத இந்த பொடி பசங்களுக்கு இப்பவே புரிய வைக்கிறேன். அவனுக்கு உங்களின் இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்த வேண்டுகிறோம். வணக்கம்.